ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரமணா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுடைய மனைவியோட பேரு லீலா. அவங்களுக்கு ஒரு செல்ல பையனும் இருந்தான். அவனோட பேரு நிக்கில். அவங்களது ரொம்ப சந்தோஷமான குடும்பம். நிக்கில், நிக்கில், நீ எங்க இருக்க? இங்கதான்ப்பா இருக்கிற. நேத்து உனக்கு பந்து வேணும்னு கேட்டல, இந்தா உனக்காக பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்த. ஐ அப்பா, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு எதுக்குப்பா நன்றி? நான் உடனே இந்த பந்தை என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு பால் எடுத்துக்கிட்டு நிக்கில் வெளியே போனான். அட, இப்ப அவனுக்கு எதுக்குங்க நீங்க பந்த கொடுத்தீங்க? எதுக்குண்ணா? அவனுக்கு பந்துனா ரொம்ப பிடிக்கும். அது இல்லங்க, அவனுக்கு ரெண்டு நாளாவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எப்ப பாரு அவன் சோர்வா இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப வேற வெயில போயிருக்கான். பசங்கன்னா அப்படிதான், எப்ப சோர்வா இருப்பாங்க எப்ப விளையாட போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆ ஆமா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ராஜு அப்படிங்கிற பையன் ஓடி ஓடி வந்தான். ஆண்டி, ஆண்டி, என்ன ஆச்சுப்பா? அங்க நிக்கில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ நிக்கில். அப்போ ரமணா வேகமா போய் நிக்கில தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். டாக்டர், என்னோட பையன் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான், கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் போய் நிக்கில செக் பண்ணாரு. அப்புறமா வந்து சொன்னாரு, உங்க பையனுக்கு கேன்சர், உடனே நீங்க ஆபரேஷன் செய்யலனா அவன் பொழைக்கிறதே கஷ்டம். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 10 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க டாக்டர். எப்படிங்க, இப்படி திடீர்னு 10 லட்சம் ரூபாய் கேட்டா அந்த பணத்துக்கு நம்ம எங்கங்க போவோம்? நமக்கு தான் மாமர தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்தை வித்தா ஒரு 10 லிருந்து 12 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆபரேஷன் செய்யலாம். ஆனா நமக்கு இருக்கிற வாழ்வாதாரமே அதானுங்க. அந்த தோட்டத்துல காய்க்கிற பழங்களை வித்து தானுங்க நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கோம். அதையே வித்துட்டா எப்படிங்க? வேற என்ன செய்யறது? நமக்கு சொத்து விட பையன் உயிர் தான் முக்கியம். பையனுக்கு உடம்பு சரியானதோ நம்ம எதனா ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சுக்கலாம். சரிங்க. நேத்துதான் நான் தோட்டம் மொத்தத்தையும் பாத்துட்டு வந்தேன். தோட்டம் முழுக்க நிறைய மாம்பழங்கள் காய்ச்சிருக்கு. இந்த நேரத்துல அந்த பழங்களை வித்தா போதும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்படி அடுத்த நாள் பழங்களை பறிக்கிறதுக்காக ரமண மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போனா. என்ன இது, என்ன இப்படி ஆகிருக்கு? மரத்துல இருந்த பாதி பழங்களை இப்ப காணுமே, கீழே வேற வெறும் மாங்கொட்டைங்களா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு திருடன் தான் இப்படி செஞ்சிருக்கணும். சரி, இன்னைக்கு ராத்திரி நான் இங்கேயே காவலுக்கு இருந்து கண்டிப்பா அந்த திருடனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரமணா அன்னைக்கு நைட்டும் அவனுடைய மாந்தோப்புக்கு போனா. எவ்வளவு தேடினாலும் மாந்தோப்புல யாருமே இல்ல. இங்க யாருமே இல்ல. ஆனா இந்த மாம்பழங்களை யாரு சாப்பிட்டிருப்பா? அங்க யாரும் இருக்காங்க. ஒருவேளை அவங்கதான் என் தோட்டத்துல இருக்கிற மாம்பழங்களை திருடி சாப்பிட்டிருந்துருக்கணும். யாரு நீங்க? எதுக்கு என் தோட்டத்துல இருக்கிற மாம்பழங்களை இப்படி திருடி சாப்பிடுறீங்க? நான் ஒரு பேய். நீ மறுபடியும் என்ன கேள்வி கேட்டனா, அப்புறம் நான் உன்னையே சாப்பிட்டுருவேன். ஐயோ பேய், ஐயோ பேய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சிவன் கோயிலுக்குள்ள ஓடிட்டான். சுவாமி, என்ன இந்த சோதனை? எதுக்கு எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? என்னோட தோட்டத்துல இருக்கிற பழங்களை நான் விக்கலனா எனக்கு பணமே வராது. பணம் கிடைக்கலனா என்னோட பையனுக்கு ஆபரேஷன் செய்ய முடியாது. ஆபரேஷன் செய்யலனா அவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டு வேண்டிக்கிட்ட உடனே அவன் கண் முன்னாடி சிவனும் வந்துட்டாரு. ரமணா, அழுகாத, உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் உன்னோட உருவத்துக்கு மாறி உன்னோட தோட்டத்துக்கு நான் போறேன். அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த பேய ஒரு வழி செய்யற அப்படி சொல்லி சிவன் ரமணாவோட உருவத்துக்கு மாறி அந்த பேய் பக்கத்துல போனாரு. ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி மறுபடியும் இந்த தோட்டத்துக்கு வருவ? இந்த தோட்டம் என்னது, நீ இங்கிருந்து போயிடு. அதெல்லாம் முடியாது, நீ வேணா இங்கிருந்து போயிடு, இல்ல உன்னை இப்பவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிவனை தாக்குறதுக்காக அந்த பேய் வந்தப்போ சிவன் உடனே அவருடைய உருவத்துக்கு மாறி ரொம்ப கோவமா அவர் கையில இருக்கிற திருசூலத்தை வச்சு அந்த பேய அழிச்சு ரமணா கிட்ட வந்துட்டாரு. சுவாமி, என்னையும் என்னோட தோட்டத்தையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உன் பையனுக்கு உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறான்னு நீ சொன்னல்ல? ஆமா சுவாமி. இந்தா இந்த தங்க மாமரத்தை எடுத்துக்கோ. இந்த மரத்துல இருந்து தங்க மாம்பழம் கிடைக்கும். அதை வித்து உன் பையனுக்கு நீ வைத்தியத்தை பாரு அப்படி சிவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு.
அவர் மறைஞ்சதும் சின்னதா இருந்த அந்த மரம் ரொம்ப பெருசா வளர்ந்து அந்த மரம் அவனுக்கு நிறைய தங்க பழங்களை கொடுத்துச்சு. அந்த பழத்தை வித்து கிடைச்ச பணத்துல ஆபரேஷனை முடிச்சு அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. புருஷன் பேரு ரமேஷ், பொண்டாட்டி பேரு கவிதா. ரெண்டு பேரும் சிவனுடைய பக்தர்களா இருந்தாங்க. கவிதா இப்ப கர்ப்பமா இருந்தா. தினந்தோறும் அந்த ஊர்ல இருக்கிற சிவனோட கோயிலுக்கு போய் பூஜையை செஞ்சுகிட்டு வருவா. கவிதா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹா, இன்னைக்கு கோவில்ல ருத்ராபிஷேகம் செஞ்சங்க. அப்படியா, உனக்கு ஏது அவ்வளோ காசு? நீங்க மாச மாசம் கொடுக்கற காச நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு நான் அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சேன். உனக்காக கொடுக்கற பணத்தை நீ உனக்காக பயன்படுத்திக்காம இப்படி சேர்த்து வச்சா எப்படி? பணத்தால எனக்கு என்னங்க வரப்போகுது? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த சிவன் கோவில் மட்டும்தாங்க. இப்ப கோவிலுக்கா போற? ஆமாங்க. வா, சேர்ந்தே போலாம். அப்படி சொல்லி ரமேஷ், கவிதா ரெண்டு பேருமே சிவன் கோயிலுக்கு போனாங்க. அங்க சிவனுக்கு அபிஷேகத்தை செஞ்சாங்க. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவிதா இந்த மாதிரி வேண்டிக்கிட்டா. சுவாமி ஈஸ்வரா, நான் இப்போ கர்ப்பமா இருக்கிறேன். எனக்கு நல்ல அறிவோடையும் ஆரோக்கியத்தோடையும் ஒரு குழந்தையே கொடுங்க சாமி. அப்படி மனசார வேண்டிக்கிட்டு புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. அவங்க ரெண்டு பேருக்கும் அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவிதா. ஏன், எதுக்குங்க இவ்வளவு சந்தோஷம்? நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குல்ல, அதுக்குதான். நீங்க ரொம்பவே நல்லவருங்க. பெண் குழந்தை பிறந்தா நிறைய பேரு சண்டை போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு பெண் குழந்தை பிறந்துட்டா மனைவியையே நிராகரிப்பாங்க. ஆமா ஆமா, இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. ஆனா நான் மட்டும் நம்ம பொண்ண நல்லா பாத்துப்பேன். அவளுக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன். நம்ம அவளுக்கு நல்ல அறிவு, நல்ல ஆரோக்கியம், நல்ல படிப்பு கொடுத்தாலே போதும். அப்படி கவிதா ரமேஷ் பிறந்த அந்த பெண் குழந்தைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் குழந்தைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவானின்னு பேரு வச்சாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. என்னங்க, நம்ம சிவானி இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, அவ இப்பதான் ரொம்ப அழகா நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வேலை செய்யுங்க. என்ன அது? உடனே பஜாருக்கு போயி குட்டி குட்டி செப்பல வாங்கிட்டு வாங்க. கல்லு மண்ணு குத்தாம இருக்கும் நம்ம செல்ல பொண்ணோட காலுக்கு. ஆமா ஆமா, உண்மைதான். அப்படி சொல்லி ரமேஷ் செருப்பு வாங்கிட்டு வர்றதுக்காக கடைக்கு போனான். ஆனா போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிட்டான். அத தெரிஞ்சுகிட்ட கவிதா ரொம்பவே பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் நானு. நான் தான் அவரை செப்பல் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சேன். நான் மட்டும் அனுப்பாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப எங்களுக்கு யாரு துணையா இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சிவானி பசியில அழுதுகிட்டு இருந்தா. சிவானி வேற அழுகிய நிறுத்தவே மாட்டா. அவளுக்கு ரொம்ப பசியா இருக்கு போல. நான் உடனே போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வர அப்படின்னு கிச்சனுக்குள்ள போனா கவிதா. ஐயோ, என்ன இது, சமையல் கட்டுல பால் இல்லையே. இப்ப என்ன செய்யறது? சிவானி வேற பசியில அழுதுகிட்டே இருக்கிறா. இப்ப எப்படி என்ன செய்யறது? பக்கத்து வீடுங்கள்ல போய் கேட்டு வாங்கலான்னு பார்த்தா என்னவோ. ஏற்கனவே நான் நிறைய முறை அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கியிருக்கேன். இப்ப மறுபடியும் நான் போய் பால் கேட்டா என்ன சொல்லுவாங்களோ? இனி நான் வெளியே போய் ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் என் குழந்தையோட பசிய என்னால தீர்க்க முடியும். அப்படி சொல்லி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்துல அவ அந்த ஊரோட தலைவரை பார்க்க போனா. ஆனா அவரு ரொம்ப பெரிய கோவக்காரரு. என்ன இங்க வந்திருக்கிற? இப்ப நீ விதவ. இப்படி நினைச்ச நேரத்துல எல்லாம் நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்ற விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனா நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறேங்க. எனக்கு எதுனா வேலை வேணும். அப்படினா இந்த கோடாரியை எடுத்துட்டு போய் காட்டுல மரத்தை வெட்டி எடுத்துட்டு வா. ஆனா எனக்கு அவ்வளவு கஷ்டமான வேலை எல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு காசு வேணும்னா நீ இந்த வேலைய செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம கவிதா காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி அத தலையில சுமந்துகிட்டு அவ ஊருக்கு வந்துகிட்டு இருந்தப்போ வழியில ஒரு புலி அவளை பார்த்து தாக்க ஆரம்பிச்சது. அப்ப கவிதா மனசுக்குள்ளேயே இப்படி வேண்டிக்கிட்டா. ஈஸ்வரா, நான் இப்ப செத்து போக போறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனி என் குழந்தைய நீதான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அப்ப அந்த புலி அவளை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு. இந்த பக்கம் சிவானி முன்னாடி பரமசிவனே வந்துட்டாரு. விதியோட காரணமா என்னோட பக்தர்கள் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இனிமே இந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அங்க நாகினிய வரவழைச்சாரு.
சொல்லுங்க சுவாமி, நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்? இந்த பாப்பா என் பக்தர்களோட குழந்தை. இனிமே இவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. இவளை வளர்த்து பெரியாளாக்கி இவளுக்கு கல்யாணம் செய்யற வரைக்கும் நீதான் இந்த குழந்தைக்கு அம்மா. இது என்னோட கட்டளை. நீங்க சொல்றதுதான் என்னோட வேதம். இனிமே இந்த குழந்தைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்படி சிவன் நாகினி கிட்ட சிவானிய ஒப்படைச்சு இனிமே நீதான் தாயா இருக்கணும், அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா அவரு சந்தோஷமா மறைஞ்சிட்டாரு.